சைலண்ட் நைட். இந்த மூவிக்கு ஏற்ற மாதிரியே படம் ரொம்ப சைலண்டாக போகுது. அதுக்கான காரணம், ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டெரரிஸ்ட் கும்பலை துரத்திக்கிட்டு ஓடுறாரு. அப்படி ஓடும்போது டெரரிஸ்ட் கும்பலில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஹீரோவுடைய தொண்டையிலையும் ஹீரோடைய முதுகுலையும் சுட்டுறதான். அப்படி சுட்டனால ஹீரோவால் பேச முடியாமல் போகுது. இதுக்காகவே படத்தை ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் அமைதியாகவே கொண்டு போகிறாங்க. எதுக்காக இந்த டெரரிஸ்ட் கும்பல் ஹீரோவை சுட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய பையனை டெரரிஸ்ட் கும்பல் வந்து சுட்டு கொன்றது. இந்த கோபத்தால தான் ஹீரோ வந்து அந்த டெரரிஸ்ட் கும்பலை துரத்திட்டு ஓடுறாரு. அப்படி ஓடும்போது அந்த டெரரிஸ்ட் கும்பல் வந்து இவங்க சுட்டுறாங்க. எதுக்கு டெரரிஸ்ட் கும்பல் வந்து ஹீரோடைய பிள்ளையை சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் டெரரிஸ்ட் தொல்லை அதிகமாக இருக்கு. அதாவது பேங்காக இருக்கட்டும், ஒரு கடையாக இருக்கட்டும், நடந்து போகிற மனிதங்களாக இருக்கட்டும், யார்கிட்ட இருந்தாலும் பணத்தை ராபரி பண்ணி எடுத்துடுறாங்க. இப்படி அந்த ஊரில் ஃபுல்லாகவே வந்து டெரரிஸ்டத்தோட அட்டாசம் அதிகமாக இருந்ததுனால அவங்க தெருவுக்குள்ள அந்த பானிபூரி விற்கிற மாதிரி வந்து தெருவுக்குள்ள கண்ணை வச்சு சுட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ இவன் வந்து ஃபேமிலியாக வெளியே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அதை குண்டு சுட்டுக்கிட்டே வரும்போது தவறுதலாம் அந்த பையன் மேலே போட்டு அந்த பையன் இறந்துருவான். இதை தாங்க முடியாமல் அந்த ஹீரோ ஸ்பாட்லேயே ஓடி போய் அவங்களை துரத்தும் போது தான் ஹீரோவுக்கு அந்த நிகழ்வு நடக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி தயாராகி அவங்களை ரிவெஞ்ச் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட காங்க. படத்தோட டெம்ப்ளேட் வந்து ரொம்ப பழசு தான். நமக்கு வேண்டப்பட்டவங்களை யாராவது கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம கண்டிப்பாக அவங்களை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கமும் எல்லாத்துக்குமே வரும். அதே மாதிரி தான் ஹீரோவுடைய பையன் சின்ன பையனாக சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால ஹீரோ அவங்கள கொலை பண்ணி அவங்கள பழி தீக்கணும் அப்படிங்கிற வெறி வந்து அவங்களுக்கு வருது. அந்த ரிவெஞ்சிங் போர்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தோடைய மெயின் கதையை, அந்த ரிவெஞ்சிங் போர்ஷனை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. அந்த எமோஷனல் சீனையே ரொம்ப அழுமையாகவே காட்டியிருந்தாங்க. ஏன்னா ஒரு அப்பாவுடைய வழி எப்படி இருக்கும், எப்படி தயாராவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போர்ஷனை காட்டியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த சீனும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிவெஞ்சிங் போர்ஷனில் அவங்க அப்பா சாதாரண ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்காரு. அந்த எலக்ட்ரிஷியன் வந்து தன்னை தயார்படுத்திக்கிறதா இருக்கட்டும், கன்ஷோட் கற்றுக்கிறதா இருக்கட்டும், ட்ரைனிங் கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஃபைட் கற்றுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த எமோஷனாவே நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவன் பிளான் போட்ட மாதிரியே 9 மாதம் கழிச்சு அவன் போட்டு தள்ளுவான். இந்த சீனை பார்க்கும்போது அவருடைய எஃபர்ட்டும் அவரோட வழியும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கடைசி கிளைமேக்ஸில் காட்டியிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பழைய டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் காட்டிக்கக்கூடிய விஷயங்களும் இவெண்ட்ஸும் உண்மையிலே அருமையாக இருக்குது. இந்த படத்தை மறக்காமல் போய் தமிழ் எழுதியில் செக் பண்ணி பாருங்கள்.